Zinc phosphating அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டல் ப்ரீட்ரீட்மெண்ட். இந்த வகையான மெட்டல் ப்ரீட்ரீட்மெண்ட்டில் நாம் ரெண்டு விதமாக பண்ணுவோம். ஒன்று வந்து கோல்டு பாஸ்பேட்டிங் சொல்லுவாங்க, இன்னொன்று இம்மர்ஷன், ஹாட் இம்மர்ஷன் பாஸ்பேட்டிங் அப்படின்னு பேர். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா டென்டேட்டிவாக அந்த செவன் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பாஸ்பேட்டிங் எடுத்தாலும் உங்களுடைய மெட்டல் வந்து பக்காவாக க்ளீனாக இருக்கணும், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி. சரியா, இந்த மெட்டல் க்ளீனிங் வந்து அதை ஆயில் இருந்ததுனாக்கா, கிரீஸ் இருந்ததுனாக்கா அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ நாம் பர்ஃபெக்டான ஒரு டீக்ரீஸிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டீக்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஸ்ட்டும் இருக்கக்கூடாது. சரியா, ஏதாவது ஸ்பாட் ரஸ்ட் இருந்ததுனாக்கா ஸ்பாட்டில் க்ளீன் பண்ணிடணும். அதுக்காக ஃபுல்லாக ஆசிட் டிப்பு போட்டிங்கன்னா இருக்கிற மெட்டலும் அக்ரிவேட் ஆகிடும். இப்போ அசிடிக் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா அந்த பாஸ்பேட் கோட்டிங் அக்ரெசிவாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ கோர்ஸராக இருக்கும், அது ஃபைனராக இருக்காது. ஸோ அதனால் டீரெஸ்டிங்கை நீங்கள் கூடுமான வரையில் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டலி யூ ஷுட் ப்ரொக்யூர் தி ரஸ்ட் ஃப்ரீ காம்பனன்ஸ் ஒன்லி. ஆனால் வெளியிலேருந்து வர்றது நல்லா தான் இருக்கும், ஷீட் மெட்டெல்லாம் வாங்குவீங்க, ஆனால் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா கேவலமாக வச்சுருப்போம் நம்ம. அதை வந்து அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு பக்கா ஸ்டோர் ரூமில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆரம்பத்துலேருந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுனாக்கா உங்கள் ஷீட் மெட்டல் காம்போனண்ட்டு எந்த விதமான இதுவும் பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா, அங்கே ஷீட் மெட்டல் காம்போனண்ட் உங்களுக்கே தெரியும், அந்த ரா மெட்டல்லாம் உள்ள வரப்பையே பக்காவாக ஆயிலிங் பண்ணி தான் வருது, கிரீஸிங் பண்ணி தான் வருது. அதில் ரஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்ததுனா, ஸ்பாட் ரஸ்ட் இருந்ததுனாக்கா அப்போ க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஆயில் பண்ணி போட்டுருங்க. இல்லைனாக்கா யூ டாக் டு யுவர் சப்ளையர், ட்ரை டு கெட் தி ஷீட் மெட்டல் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ரஸ்ட். ஆனால் உங்கள் எண்டில் வந்ததுக்கப்புறம் உங்கள் யார்டில் அதை கேவலமாக அப்படியே டைரக்ட் எக்ஸ்போஷர் டு சன்லைட்டு வாட்டர் அப்படின்னு வச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களுடைய பேஸ் மெட்டலே கெடுத்துடுறீங்கன்னு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா ரஸ்ட்டாக விட்டுட்டு அதை டீரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆசிடில் டிப் பண்ணுவீங்க. கூடுமான வரையிலும் டீரெஸ்டிங் கெமிக்கலே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா, டீக்ரீஸ் பண்ணலாம், பக்காவாக ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த டீக்ரீஸ் அப்படிங்கிறது ஆல்கலைன் டீக்ரீஸர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா வேப்பர் டீக்ரீஸிங் மெத்தட் இருக்குது, இல்லாட்டினா சால்வெண்ட்டாக டிப் மெத்தட் இருக்குது. ஸோ இது மாதிரி வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸில் நீங்கள் அக்ளைன் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நீங்கள் ஃபாஸ்பேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த சர்ஃபஸ், மெட்டல் சர்ஃபேஸ் ஷுட் பி டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ரஸ்ட், டஸ்ட் இன் யூனிஃபார்ம், ஆயில் ஆர் கிரீஸ், இது எல்லாம் க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஜிங்க் ஃபாஸ்பேட்டிங்க்கு ஃபிட்டஸ்டான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட். இப்போ அந்த மாதிரியான ஒரு டீக்ரீஸ்லாம் முடிச்சுட்டு வாஷ் அப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, தென் யூ கேன் புட் இட் இன் த பாத், ஜிங்க் ஃபாஸ்பேட்டிங் பாத் அதில் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட கோல்ட் ஃபாஸ்பேட், கோல்ட் ஃபாஸ்பேட்டுன்ட்டு. ஐ ஜென்ரலி டு நாட் ரெக்கமெண்ட் கோல்ட் ஃபாஸ்பேட், ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாகவும் அவ்வளோ ப்ரிசைஸாகவும் அதில் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு ஐடியலானது ஹாட் இம்மர்ஷன் டைப் தான். எனிவே, ஸோ இது உங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் நீங்கள் கோல்ட் ஃபாஸ்பேட் அப்படின்னா கோல்ட் ஃபாஸ்பேட் கிடைக்கும், ஹாட் ஃபாஸ்பேட்னாலும் ஹாட் ஃபாஸ்பேட் கிடைக்கும், ஸ்ப்ரே டைப்னாலும் ஸ்ப்ரே டைப்பில் கிடைக்கும். சரியா, ரைட். இப்போ ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ப்ரே டைப் யூஸ் பண்ணுறப்போ கான்சன்ட்ரேஷன் லோயராக தான் இருக்கணும் ஸ்ப்ரே டைப்பில். வேறாஸ் டிப் டைப்பில் வந்து கிட்டத்தட்ட 3-4 or 4-5 or 5-6 டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த மெட்டல் சப்ஸ்டேட்டு உங்களுடைய பாத் கான்சன்ட்ரேஷன் மாறணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோட்டல் அசிடிட்டி, ஃப்ரீ அசிடிட்டி, அந்த ஆக்சலரேட்டர் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, ரைட். இப்போ நாம் சப்ஜெக்ட் வருவோம். இதில் ஜிங்க் ஃபாஸ்பேட்டிங் அப்படிங்கிறப்போ மூணு டைப் இதில் பார்க்கலாம், லைட் வெயிட், மீடியம் வெயிட், ஹெவி வெயிட். லைட் வெயிட்டெல்லாம் ஃபைன் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும், 100 mg to 450 mg/sq ft. அதே மாதிரி இதை எப்போதும் சில ஆர்கனைசேஷனில் சில கம்பெனிஸில் ஸ்கொயர் மீட்டரில் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா 100 mg to 450 mg/sq ft அதை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றுறப்போ ஜஸ்ட் 10 டிவைட் பண்ணிவிடுங்க, 100 டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போது யூ வில் கெட் 1 gram, இங்கே வந்து 4.5 gram. அப்போ 1 gram to 4.5 gram/sq m அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீடியம் வெயிட்டு 450 mg to 1000 mg, அப்போ 4.5 gram to 10 gram/sq m அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஹெவி வெயிட் பார்த்தீங்கன்னா 1000 mg to 3000 mg/sq ft,
10 gram to 30 milligram 30 gram per square meter. அப்போ இந்த கோட்டிங் வெயிட் இன்க்ரீஸ் ஆக நீங்க மூணு விதமான பாஸ்பேட் கோட்டிங் ஃபார்ம் ஆகுது. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளையண்ட்டை நீங்கள் கேட்கணும் என்னென்ன உங்களுடைய சால்ஸ் அந்த ஏன்னா எக்யூப்மெண்ட்டு காம்பனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கோட்டிங்கை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அவங்க எவ்வளோ சால்ஸ் ப்ரே ஹவர்ஸ் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கோட்டிங் மெத்தட்ஸ் போகணும் இல்லையா. ரொம்ப ஹெவியாக கேட்டாங்கனாக்கா ஹெவி அதாவது எல்லா செவன் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் 800 hours ஆக்சுவலாகவே மாடரேட்டே போதும். மீடியம் வெயிட் ஜின் ஃபாஸ்பேட்டிங்கு தட் இஸ் மோர் தென் எனஃப். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்கனாக்கா சில இடத்துல ஆயிலிங்காக கேட்பாங்க ஃபாஸ்பேட்டிங். அந்த மாதிரி இதெல்லாம் ஹெவியாக போகலாம். அதுக்கப்புறம் ஈவன் சில இடத்துல ஹெவி வெயிட் ஜின் ஃபாஸ்பேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க ஆயிலிங்க்கு. சில இடத்துல வந்து மேங்கனைஸ் ஃபாஸ்பேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீடியம் பெயிண்டிங்க்கு அதாவது லிக்விட் பெயிண்ட் அண்ட் பவுடர் கோட்டிங் ரெண்டுத்துக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணலனாக்கா இந்த லைட் வெயிட் அண்ட் மீடியம் வெயிட்டு ரொம்ப ஐடியலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் வருவோம். சிங்கிள் பேக் அண்ட் டியூஎல் பேக்னு சொல்லலாம். சிங்கிள் பேக்னாக்கா அது நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்காது, ஒரே சிங்கிள் பேக்கு அதை போட்டு டிசால்வ் பண்ணி அப்படியே அடிக்க வேண்டியதான். எல்லாமே பில்டின்னாக இருக்கும். கோல்ட் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது. ஆனால் கோல்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் காம்பனண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்பேட் ஆகிடுச்சா அப்படி எடுத்து வைக்க வேண்டியதான். அதில் டியூவல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சலரேட்டர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஹாட் இமர்ஷன் டைப்பில் இருக்கும், 55 to 70 degrees வரையிலும் போகலாம். அதுக்கப்புறம் அதுலேயே ஆக்சலரேட்டர்ஸு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூவல் பேக் காம்பவுண்ட் ஒன் காம்பவுண்டு டூ இல்லாட்டினா காம்பவுண்ட் ஏ காம்பவுண்ட் பி இல்லாட்டினா ஆல்ஃபா பீட்டா ஆளாளுக்கு பேர் வச்சுப்பாங்க இஷ்டத்துக்கு. ஸோ அந்த ரெண்டு பேக்கில் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஆக்சலரேட்டர் பேக் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இந்த ஆக்சலரேட்டர் அதாவது இந்த கோட்டிங் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்பீடாக இருக்கும். நைட்ரைட்டு நைட்ரேட்டு குளோரேட்டு அப்புறம் நைட்ரோகுவானடின் இந்த மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இந்த இதில் இருக்கும். இதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ரோப்ரியேட் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும் ஃப்ரம் த ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ். நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ல யூஸ் ஆகுது அண்ட் தே ஆர் ப்ரோன் டு தேர் ஹைலின் ஐ மீன் இன்ஃப்ளேமபிள் வெடிக்கக்கூடியது ஓகே. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். டைரக்ட் சன்லைட்லாம் அப்படிலாம் போடக்கூடாது, பக்கத்தில் ஸ்பார்க் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கால்சியம் மாடிஃபைடு இந்த பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனராக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜின்க் ஃபாஸ்பேட்டிங்கே வந்து இத்தனை விதமாக பண்ணலாம். நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸ் லெக்சரில் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது பாஸ்பேட்டு என்னென்ன டைப்பு, அதில் அயன் ஃபாஸ்பேட், மேங்கனீஸ் ஃபாஸ்பேட், அதுக்கப்புறம் ஜின்க் ஃபாஸ்பேட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பேன். அதில் லெட் ஃபாஸ்பேட் கூட இருக்குது. இப்போ லெட்டு வந்து பேன் பண்ணிட்டாங்கன்றதுனால அதை பற்றி பேச வேண்டாம். இந்த மூணு ஃபாஸ்பேட்டில் அயன் ஃபாஸ்பேட்டுன்றது இந்த ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் கரெக்டாக செட் ஆகிடும். அங்கே வந்து ஏன்னா எல்லாமே இன்டோர் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும், ஃபர்னிச்சர்லாம் உள்ளே தான் போட போகிறோம். அதனால் சாஸ்ப்ரே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஹையாலாம் கேட்க மாட்டாங்க. வேறஸ் இதில் நீங்கள் கொஞ்சம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த ஓஇஎம் பீப்புளெலாம் இன்சஸ்ட் பண்ணுவாங்க சால்ஸ்ப்ரே அவர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்பேட் எடுக்கணும். ஸோ லோயர் லெவல் பார்த்தாக்கா நீங்கள் ஜின்க் ஃபாஸ்பேட்டு மைல்டு லெவலில் போகலாம், இல்லை கொஞ்சம் ஹெவியாக வேணும்னாக்கா மீடியம் லெவலில் வேணும், இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹெவியாக போகணுன்னாக்கா ஹெவி கோட்டிங்க்கு தான் போகணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட்டு தான் நீங்கள் அந்த ஜின்க் ஃபாஸ்பேட்லாம் கிளாஸிஃபை பண்ணுறீங்க. எங்களுக்கு வந்து இல்லை சார் டியூபிங்கு ஆயிலிங்கு க்ரீஸிங் அடிக்கணும் அந்த மாதிரியான பார்ட்ஸுக்கள்னால் மேங்கனீஸ் ஃபாஸ்பேட்டிங் தான் பெஸ்ட்டு இல்லையா. இதெல்லாம் தவிர உங்களுக்கு சார் இதெல்லாம் ஃபாஸ்பேட்டிங்கில் நாங்கள் அக்கம் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டோம் ரொம்ப பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது நானோ கோட்டிங், அதாவது ஜிர்கோனியா பேசிஸில் அது வரும், ஜிர்கோனியம் ஆக்சைடு பேசிஸில் வரும், அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதை நாங்கள் நானோ கோட்டிங் மெட்டல் ப்ரீ ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் ஜின்க் ஃபாஸ்பேட்டை பக்காவாக ஃபார்முலேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரைட், ஸோ பிஸ்னஸ் ஜின்க் ஃபாஸ்பேட்டிங் அதாவது ஃபாஸ்பேட்டிங் மெட்டல் ட்ரீட்மெண்ட்டு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.